நாங்கள் கொடுக்கிற திட்டத்துல மிகப்பெரிய ஊழலை செய்து கொண்டிருக்கிற கடலாடி பயல்கள் புறம்போக்குகள் ஏன்னா இப்படி பேசுறோம்னு நினைக்க கூடாது. கடலாடி பயல்களும் புறம்போக்குகளும் அந்த வார்த்தையானது தவறான வார்த்தை அல்ல, அது சட்டசபை குறிப்பிலேயே இருக்கிறது என்று மிக தெளிவாக சொன்னது திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் சொல்கிறேன், கடலாடி பயல்களை புறம்போக்குகளை உங்களுடைய ஊழலை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த 8 வருட சாதனை இல்லாமல் கடந்த 1 வருடத்துல 8 வருட சாதனையை தமிழகத்திலே சோதனையாக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது என்ன செய்திருக்கிறது என்பதை சற்றே நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால அனைவருக்கும் குடிநீர், மின்சாரம், வீடு, சுகாதாரம் இவை அத்தனையும் கொடுப்போம் என்று கூறினார். அதை நாம் தொடர்ந்து அனைவருக்கும் வீடு திட்டம் ஆவாஸ் யோஜனா, அனைவருக்கும் குழாய் மூலம் குடிநீர் ஜல்ஜீவன் என்கிற திட்டம், அதே போல சுகாதாரம் அதாவது இன்சூரன்ஸ் காப்பீடு, அதே மாதிரி மின்சாரம் அனைவருக்கும் மின்சாரம், இந்த 4 விஷயங்களையும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழகத்தில் சகோதர சகோதரிகளே, இதை செயல்படுத்தக்கூடிய மாநில அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு அனைவருக்கும் வீடு திட்டத்துல, அனைவருக்கும் குடிநீர் திட்டத்துல, அனைவருக்கும் மின்சாரம் திட்டத்துல, அனைவருக்கும் சுகாதார திட்டத்துல மிகப்பெரிய ஊழலை செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் செயல்படுத்த வேண்டும். ஆனால் இதற்கு முன்னால் இருந்தது போல சும்மா இருந்து விடாது மத்திய பாஜக அரசு. தொடர்ந்து இவர்கள் செய்கிற முறைகேடுகளை, லஞ்ச லாவண்யங்களை, ஊழல்களை தட்டி கேட்கிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு. பல அதிகாரிகளும் பல இடைத்தரகர்களும் ஜெயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை. எப்படி என்றால், ஜன்தன் கணக்கு ஆதாரின் மூலமாக பயனாளிகளை நாம் இணைத்திருக்கிறோம். அதனால எங்கு ஊழல் நடந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறோம். களவாணிகளே, புறம்போக்குகளே, நாங்கள் கொடுக்கிற திட்டத்துல மிகப்பெரிய ஊழலை செய்து கொண்டிருக்கிற களவாணி பயல்கள், புறம்போக்குகள் ஏன்னா இப்படி பேசுறோம்னு நினைக்க கூடாது. கடலாடி பயல்களும் புறம்போக்குகளும் அந்த வார்த்தையானது தவறான வார்த்தை அல்ல, அது சட்டசபை குறிப்பிலேயே இருக்கிறது என்று மிக தெளிவாக சொன்னது திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் சொல்கிறேன், கடலாடி பயல்களை புறம்போக்குகளை உங்களுடைய ஊழலை நிறுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் ஒன்றே ஒன்று, இந்த 1 வருடமாக தொடர்ந்து இந்து மதம் மீதான தாக்குதலை மிக அதிகமாக தொடுத்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. தொடர்ந்து நம்முடைய இந்து கடவுள்கள் நிந்தனை செய்யப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்து மதத்தின் மீதான தாக்குதல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. வந்திருக்கிறார் நம்முடைய அஞ்சாத சிங்கம் அண்ணாமலை அவர்கள். உறுதியாக உங்களுடைய அத்தனை லஞ்ச லாவண்யங்களையும் இந்து விரோத எதிர்ப்பையும் நாம் சமாளிப்போம், தடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.